எங்க வீட்ல நடக்கிற எல்லா சுபகாரியங்களுக்கும் ஊர் திருவிழாவுக்கும் மதுரை சங்கீதா இசைக்குழுவோட பாட்டு கச்சேரி தான். பழைய பாட்டு, நடுத்தர பாட்டு, புது பாட்டு பிரம்மாதமா நடத்துவாங்க. உலகெல்லாம் உணர்ந்தோது தற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவே நீயன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார். இந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான். இந்த அந்த பாடலுடைய தத்துவமே 63 நான்மார்கள் அந்த உலகெல்லாங்கிறதுலே வந்துடுது. அப்போ ஏற்பட்ட பாடலை அந்த உலகெல்லாம் உணர்ந்துங்கிறத மட்டும் எடுத்து, பெருமானவர் உலகெல்லாம் உணர்ந்துங்கிற தத்துவத்தை மட்டும் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் பேசினாராம். 6 மணி நேரமாக இந்த 6 மணி நேரம் பேச பார்த்து அங்கே இருந்தவங்கெல்லாம் மெய்மறந்து திருஞான சம்பந்தரே வந்துட்டாரா, ஞானப்பால் கொடுத்து அந்த பிள்ளை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே மெய்மறந்து அந்தருடைய பாடலை பார்த்து கேட்டு கேட்டு மயங்கி போயிருந்தாங்க. சோமுச்செட்டியார் பார்த்தாரு, ஆகா அற்புதமான ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி பணத்தை அள்ளி ஒரு பொன்முடியை கையில் கொடுத்து அனுப்புகிறார். பெருமான் எப்பயுமே பணத்தை வாங்கினவனே கையில் தொடர்றதில்லை, கொண்டுக்கிட்டு போகும்போதே கிணத்துல போட்டு போயிட்டார் வீட்டுக்கு. இப்போ போய் வீட்டில் போயிருந்தார். இதை மறுநாள் போய் பில்லு வண்டி வந்துச்சு, அண்ணன் சபாவதியை கூப்பிடுறதுக்கு வந்திருக்காங்கன்னு இவர் பரப்பி ரெடியாக இருந்தார். சபாவதியை கூப்பிடாமல் தம்பி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. என்ன காரணம் இன்னும் தெரியலையே என்னங்கன்னு கேட்டாப்புல. தம்பியனுடைய பாடல் செட்டியாருக்கு பிடிச்சி போச்சு, தம்பியை அனுப்புங்கன்னு சொன்னார். இவருக்கு ஒன்று முடியல, தம்பி என்ன தப்பு பண்ணிட்டாரோ என்னான்னு தெரியலேன்னு சொல்லி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி மறுநாள் பில்லு வண்டியில் ராமலிங்கத்தை கூட்டி போனாங்க. அங்கே அந்த உலகலாங்கிற தலைப்பையும் மறுநாளும் எடுத்து பேசுகிறார். அவர் பேசுகிறது அங்கே கூட்டம் பேசாம கூட்டம் ராமலிங்கம்ங்கிற ஒரு பேசுகிறார். சின்ன குழந்தை பேசுகிற பார்த்தா ஞானத்தின் வடிவாக இருக்குது. அந்த குழந்தை பேச்ச கேட்டாலே நமக்கு ஞானம் வந்துடுது, அப்படி இருக்குது, மெய்மறந்த நிலையாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ இவர் மறைந்து நின்று பார்த்தார். சபா குழந்தைகளுடைய அற்புதமான பேச்சை கேட்டு மயங்கி இப்படி அருமையான தம்பியை நம்ம தவறாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்படியே அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவுடனே அவர் வந்துட்டார். முன்னாடியே பெருமான் பின்னாடி வில் வண்டியில் வந்தார். இறங்கினவுடனே அவர் போய் அவர் பாதத்தில் விழுந்தார். அண்ணா போய் தம்பி காலில் விழுந்தார். தம்பி காலில் விழுந்தோன்னு, அண்ணா என்னுடைய தகப்பனார் நீங்கள் வந்து என் காலில் விழுக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருமானார் அப்படியே கொஞ்சம் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு வயது 18 ஆயிடுச்சு. இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். கடைசியில் சென்னையில் இருந்தால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி இவருடைய ஞானத்தினுடைய தன்மையை தெரிஞ்சு மகான்களுடைய இவரை வந்து வேணும்னே கேள்வி கேட்கறதுக்கு நிறையாவது வந்து வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க. இப்போ அங்கே வந்து இதாகிப்பிடுச்சு. பெருமான் பார்த்தா ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். கொஞ்ச காலம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். சாமிக்கு திருமணத்தை ஏற்பாடு பண்ணாங்க. சாமிக்கு திருமண அக்காவுடைய குழந்தைய பெண் குழந்தையை திருமணம் செஞ்சு வச்சாங்க. சாமி வேண்டாத நிலையை அந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கிட்டு ஒன்று முதலிரவு அந்த பெண் பாலை கொண்டாந்தா. சாமி பார்த்தார், அம்மா நீ என்னுடைய தாயின் வடிவத்தில் வந்திருக்க, அன்னை ஆதிபராசக்தியாக, அதனால் நீ வந்து நான் இல்லறத்தில் இருக்க முடியாத நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி திருவாசகத்தை எடுத்து அந்த அம்மா கையில் கொடுத்தார். ஒரு நாள் இரவு பூரா அந்த முதல் 20 ஆண்டுக்கு திருவாசகத்தை படித்து கொண்டு அந்த பெண் இருந்தால் காலையில் எழுந்திரிச்சு சாமி பரப்பிட்டார். வெளியே பரப்பிட்டார். வெளியே போய் அங்கே பக்கத்தில் இருக்கிற திருநெல்லூர் திருவெண்ணை நல்லூர்னு ஒரு ஊர் அந்த பக்கம் போய் இருந்து வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். போக வர இருந்தார். குடும்பத்தில் இருக்க இல்லாமல் ஒரு நாள் யதார்த்தமாக சாமி கோயிலுக்கு போனார். அந்த கோயிலில் வந்து சாமி போய் பெருமான் பாடுறார். பாடிக்கிட்டு இருக்கார். பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த கேட்ட மெய்மறந்து எல்லாரும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெருமான் அங்கேருந்து வந்து 10 பாடல்கள் அந்த அம்மா திருவதி வெண்ணைநல்லூர் பெருமானை பற்றி பாடுறாரு. பாடிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து பெருமானவருக்கு அசரியை ஒழிக்கிற அப்படியே மெய்மறந்து
கேட்கிறார் கடைசி பாடல்ல. தேரனே இனிக்கும் திருவருள் பெரும் கருணை அமுதே, தெய்வமே வானன நிற்கும் தெய்வமே, நின் கோயில் வாசல் வந்தடைந்தால் ஏனென கேளாது இருந்தனே ஐயா, இது நின் திருவருக்கு இயல்பான்னு கேட்டார். உடனே பெருமானுக்கு அச்சரி ஒளிச்சே சிவபெருமான் ஒழிக்க, ராமலிங்கம் உன்னுடைய பாடலிலே மெய்மறந்து இருந்துட்டேனப்பா, என்னுடைய பிள்ளை நீ பாட பாட எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்க நினைப்பு வந்துச்சு, அதனாலப்பா லேட் ஆயிடுச்சு கோச்சுக்கிறாங்கப்பா. நான் அப்படி வாழ்ந்து அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சாமி அவர்கள். நாம் இங்கே இருக்க வேணாம் சொல்லி அந்த இடத்த விட்டு திருமணம் முடிஞ்ச உடனே தன்னுடைய நேர நடப்பனை மகனாக சிதம்பரத்து பக்கத்தில் வடலூர் என்ற ஆற்று வடலூர் கிராமத்தை நெருங்கி வந்தார். அங்கே பக்கத்தில் இருக்க சொந்த ஊர் அவருக்கு பூர்வமான ஊர் மருதூர். அந்த மருதூரில் சில காலம் வாழ்ந்தார். அதுக்கடுத்து கருங்குழி என்ற பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் வாழ்ந்தார். கருங்குழி மருதூர் தான் ரெண்டு பேருக்கு சாமிக்கு நெருக்கமான. மருதூரில் பிறந்தார். கருங்குழியில் கொஞ்ச காலம் இருந்தார். அங்கே ஒரு செட்டியார் வீட்டில் இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் சாமி வந்து சிதம்பரத்தில் நடராஜ பெருமானை தரிசிப்பதற்காக சிதம்பரத்துக்கும் வடலூருக்கும் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தினசரி காலையில் எந்திரிச்சு சிதம்பரத்துக்கு போவார், தரிசனம் பண்ணுவார், வருவார். வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அங்கே வழியில் ஒரு சத்திரத்தில் படுத்திருந்தார். படுத்திருக்கும்போது இவர் படுத்திருக்காரு, படுத்திருக்க இடத்துல அவருக்கு மேலே ஒருத்தர் படுத்திருக்கார், ஒரு சாமி சாது. இவர் தலையில் கால் வச்சிருக்கு, கால் படுது. சாமி அந்த காலை ஒதுக்கி விட்டு திருப்பி படுக்கிறார். திருப்பி அந்த கால் பட்டுச்சு. மூன்றாம் முறை பார்த்தார் சாமின்னார். ராமலிங்கம் நான் தான்ப்பா வந்திருக்கேன், உன்னுடைய பாதை சீச்சை உன் தலையில் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். இந்த சீச்சை என்னுடைய பாதத்தை உன் தலையில் வச்சுக்கிற கூட உனக்கு இஷ்டம் இல்லையான்னு கேட்டார். பெருமானே சொல்லாதேன்னு சொல்லி பாயாத வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியை சென்னிமிழை வைத்த விதம். அந்த மலரடியை தூக்கி அப்படியே தலையில் வச்சு மகான்கள் ஞானிகளுக்கெல்லாம் சிவபெருமானது பாத சிகிச்சை கொடுப்பாராம். அது தலையில் அந்த தா பாதத்தை தூக்கி தலையில் வச்சுட்டார். வலிச்சு ஆனந்தத்தில் கொடுத்தாருனார். அப்படியே இருந்துச்சு, அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் சரியான உச்சி வேலை ஒரு சத்திரத்தில் நினைலுக்காக சாமி உட்கார்ந்துருந்தார். அப்போ ஒரு சாது காய் வெட்டி, இவர் வெள்ளை வெட்டி அவர் காய் வெட்டி வந்தார். சாமி சாப்பிட்டாச்சா? எங்கே சாமி சாப்பிட, அந்த பக்கத்தில் வீட்டில் ஒரு விசேஷம், சாப்பிட போனேன், இப்போ தான் சாதம் ஆகிட்டுருக்கு போயிட்டு வான்னு சொன்னால் வந்தேன், திருப்பி போனேன், எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டுக்கா போயிட்டு வான்னா, திருப்பி போனேன் சாதம் இல்லைன்ட்டா வந்துட்டேன் பட்டினியாக இருக்கையா அப்படின்னு சொன்னார். அப்போ தான் சாமிக்கு அப்படியே வயிறெல்லாம் கப்ப கப்பன்னு எரிஞ்சிச்சான். ஏன்னா பெருமான் வந்து ஒரு இடத்துல வயலில் நடந்து போயிருந்தார். போயிட்டு இருக்கும்போது அங்கே பயிரெலாம் வாடிச்சு, வாடுறதை பார்த்து கண்ணி விட்டு அழுதார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வீடுதோர் இருந்தும் பசியயறாத வெட்டரை கண்டு உளம் துடித்தேன், நீடிய பிணியால் வருந்து வரை கண்டு நெஞ்சம் இழைத்தேன். பெருமான் இப்படி பாடி வாடிய பயிரை கண்டு வாடினார். இப்பொழுது மனிதர்கள் வாடிக்கொண்டிருக்க பார்க்குறதுக்கு ஆதி இல்லை. அப்போ வாழ்ந்தார், பார்த்தார், கண்ணி விட்டு அழுதார். வீடு இருக்குது, அந்த சாது போய் சாப்பாடு கட்டுறதுக்கு சாப்பாடு இல்லைன்ட்டான், பசியோடு படுத்து கிடக்கார்னு பார்த்தோன்னே இவர் உடம்புலாம் உள்ளமெல்லாம் பதறிச்சு துளிச்சது. அப்பொழுது தான் பெருமான் அவர்கள் 23/5/1867 வைகாசி மாதம் 11ஆம் தேதி தருமச்சாலையை தொட்டு வச்சார். பெருமான் வந்து முதல்ல வடலூரில் வந்து தருமச்சாலையை உற்பத்தி பண்ணார். தருமச்சாலையை உற்பத்தி பண்ணும்போது இந்த தருமச்சாலைக்கு ஏதோ ஒரு பிரதிபலம் இல்லை, அவங்களாம் வந்து தர்மத்தை செய்யுங்க, இலைகளுக்கெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லி அங்கே அன்னதானத்தை உற்பத்தி பண்ணால் அணையாத அடுப்பு எரிச்சு விட்டார். அந்த அணையா அடுப்பு இன்றைக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 188 வருஷம் ஆச்சு அணையா அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பெருமான் பற்ற வச்சு அடுப்பு, அந்த அடுப்பை வந்து அணையாமல் எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. 1000கணக்கான பேர் திரசி சாப்பிட அந்த தருமச்சாலையை முத முத பெருமான் தோற்று விட்டார்கள். அப்படி தோற்று விட்டு அந்த தருமச்சாலை சிறப்பாக நடைபெற்று கொண்டது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள்
இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிடக்கூடாதுன்னு சொல்லி சத்திய ஞான சபை என்று ஒரு ஞான சபையை தொட்டி வச்சார். அந்த ஞான சபையில் வந்து எல்லாரும் வந்து இறைவன் திருவருளை பெறணும், அந்த அருள் ஜோதியில் கலக்கணும் அப்படி என்பதற்காக வள்ளல் பெருமான் அவர்கள் 1872 25/1 தை மாதத்து அன்று ஜனவரியில் இந்த தர்மச்சாலையை தோண்டி வச்சார். தர்மச்சாலையில் ஜோதி தரிசனத்தை. அப்போ அந்த ஜோதிசனத்தினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் உள்ளத்தில் இருக்கின்ற திரைகளெல்லாம் நீக்கிறார். அங்கே வடலூரில் வந்து ஜோதியை காட்டும்போது 7 திரை நீக்குது. முதல்ல வந்து ஒவ்வொருத்தரையாக நீக்கிறார். கருப்பு திரை, வெள்ளைத்திரை, பச்சைத்திரை எல்லாம் ஒவ்வொருத்தரையாக நீக்கி கடைசியில் ஜோதி ஒளிபாடு. அந்த ஜோதியை ஐக்கியமாக இறைவனோட இருந்த கணக்குடைய தன்மையை வந்து அங்கே காமிக்கிறார். இங்கெல்லாம் வந்து உங்கள் உள்ளத்தில் இறைவன் இருக்கின்றான். அந்த உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனை நீங்கள் தெரிஞ்சுக்கல. அப்போ அதுக்கு என்ன செய்யணும் கேட்க, காம உட்பகைவனும் கோபமின் கொடியனும் கனலோபம் முழு மூடனும் கண்கட்ட அங்காரியும் ஏமவரும் ஆச்சரிய விளரனும் கொலையன்றி ஏம்பு பாதகனும் இவர்களும் இவர் குற்ற உறவான பேர்களும் இதை பற்றிடாமல் இந்த திரையெல்லாம் நீக்குங்கிறார். நம்மகிட்ட இருக்க திரையை நீக்காச்சுன்னா உள்ளத்தில் இருக்க உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்லத்தில் இருந்திருக்கு ஜீவனே சிவலிங்கம். அந்த ஜீவனே சிவலிங்கம்ங்கிறது அவர் சொல்லிட்டு போயிட்டாள் திருமூலர். அப்போ உள்ளத்தில் இருக்க அந்த கோயிலை நீ பார்க்காம படமாடும் கோயில் பாமருக்கு நடமாடும் கோயில் நம்பர் இருக்கு. படமாடும் கோயில் பாமருக்கு நடமாடும் கோயில் நம் படமாடும் கோயில் இருக்கிற கோயிலுக்கு போய் எல்லா பட்டாடையும் பொன்னாடையும் சாத்திர பசியில் வாடு ஜீவனுக்கு சாப்பாடு இல்லை. அதைத்தான் முதல்ல பெருமான் செஞ்சார். உலகத்துக்கு முதல்ல தர்மச்சாலை பெருமான் தோட்டி வச்சு முதல் தர்மச்சாலை. ரெண்டாவது ஜோதியை ஏற்பாடுனார். இந்த ஜோதி வழிபாடு 1872 தை மாதத்தில் ஜோதியை ஏற்பாடு பண்ணார். அப்படி வாழ்ந்துக்கின்றால் பெருமானுக்கு கிட்டத்தட்ட 50 வரைக்கும் வந்துருச்சு. அவருக்கு 50 ஆயிடுச்சு. தர்மச்சாலை தொற்று நடந்தது. 872 இது தர்மச்சாலை ஜோதி தரிசனத்தை ஏற்பாடு செய்தார். இந்த ஜோதி தரிசனத்தினுடைய முக்கிய ஒரு அர்த்தம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, யூடியூப்ல சௌராஷ்டிரா சாங் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.